லியோ ட்ரைலர் இப்ப வெளிவந்ததுல இருந்து லியோ கதை என்னவா இருக்கும் அப்படின்னு, லியோ எல்சியூல வருதா அப்படின்ற பல எதிர்பார்ப்புகளை கிளப்பி இருக்கு. யார் இந்த லியோ? லியோ ட்ரைலர் நீங்க பாத்திருப்பீங்க, அதுல ஒரு சீன் விக்ரம்ல தன்னுடைய பேரனை கமல் அவர்கள் நெஞ்சில சாச்சிட்டு படுத்திருப்பாரு. அதே போல விஜய் அவர்களும் தன்னுடைய மகளை நெஞ்சில சாச்சிட்டு படுத்திருப்பாரு. இப்போ இந்த இடத்துலதான் யார் இந்த விக்ரம் பார்த்தி அப்படின்ற கேள்வி எழுது. இத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். ரொம்பவே சுவாரஸ்யமா லோகேஷ் கனகராஜ் இந்த கதையை கொண்டு போயிருக்காரு. நிச்சயம் பல கூஸ் பம்ப் இந்த வீடியோல இருக்கு. இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பல இன்டர்வியூல பேசினதை வச்சும் மிஸ்கின் அவர்கள் பேசினதை வச்சும் சில விஷயங்களை சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லியோ இந்த பேர்லயே மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வச்சிருக்காரு. லியோ அப்படின்னா சிம்ம ராசியை குறிக்கும். அதாவது சிங்கம். சிங்கத்தோட இயல்பு பொதுவா வேட்டையாட போகாது. பெண் சிங்கம் தான் வேட்டையாட போகும். ஆனா ஆண் சிங்கம் பெண் சிங்கத்துக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னாலும் தன்னுடைய குடும்பத்துக்கு ஹைனா அப்படின்ற மிருகத்தால ஆபத்து அப்படின்னா அந்த சிங்கம் உடனே தாக்கும். அந்த ஒரு பெயரை தான் இந்த படத்துக்கு லியோ அப்படின்ற பேரா வச்சிருக்காங்க. மேலும் லீ கேரக்டரா லியோ அப்படின்ற பேரையும் விஜய் அவர்களுக்கு சூட்டியிருக்காங்க. இதுல விஜய் ஹீரோவா வில்லனா அப்படின்னு கேட்டா நிச்சயம் அவரு ஹீரோவான வில்லன். வில்லனான ஹீரோ குழப்புற மாதிரி இருந்தா நீங்க அந்த ட்ரைலர்ல தெரிஞ்சுக்கலாம். சாதுவான விஜயா காட்டிட்டு கடைசியில கேங்ஸ்டர் விஜயா அதாவது லியோவா காட்டுறாங்க. அப்போ இதுல இருந்து தெரியுது ஒரு பெரிய கேங்ஸ்டர் தான் சஞ்சய் தத். அவரோட மகனான ஹரோல் தாஸ் அதாவது அர்ஜுன் தன்னுடைய இரண்டாவது மகனை லியோவான விஜய் கொன்னதுனால பழி வாங்குறதுக்காக இப்போ பேக்கரி நடத்திக்கிட்டு இருக்க பார்த்தி அப்படின்ற விஜய பழி வாங்குறாரு. ஒரு சராசரி மனிதனா வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த விஜய் அவங்கள திரும்பி தாக்காம முடிஞ்ச அளவு தப்பிக்க பார்க்க தன்னுடைய குடும்பத்தையே அந்த ஹைனா போல தாக்குறதுனால தன்னுடைய குடும்பத்துக்கு பிரச்சனை ஏற்படுறதுனால சிங்க வேட்டையா தொடர்றதுதான் இந்த லியோ படத்தோட கதையா இருக்கும் அப்படின்னு ட்ரைலரை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுல சாண்டி மாஸ்டர் சைக்கோவா நடிச்சது ஒரு எதிர்பாராத சூப்பர் விஷயம் தான். சாண்டி மாஸ்டரை கொன்னதுனாலதான் இந்த கதையே டிராவல் ஆகுது அப்படின்றதும் ஒரு சூப்பர் விஷயம். இது எல்லாமே ட்ரைலரை வச்சு சொல்ற கதை தான். ஆனா படத்தை பார்த்தாதான் எப்படி இந்த கதை போக போகுது அப்படின்ற சுவாரஸ்யம் விஜய் ரசிகர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. லியோ படத்துக்கு நீங்க வெயிட் பண்றீங்களா? லியோ ட்ரைலர் வெறும் ஒரு மணி நேரத்திலேயே 45 லட்ச பார்வையாளர்களை தாண்டி போயிட்டு இருக்கு. லியோ படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் அவர்களை உங்களுக்கு பிடிக்குமா? லியோ படத்துக்கு எப்படி வெயிட் பண்றீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. லோகேஷ் கனகராஜோட எல்சியு இந்த படத்துல வரும் அப்படின்றத நிச்சயம் அடிச்சு கூற முடியும். ஏன்னா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விக்ரம் படத்துல வர கமலஹாசன் சேர்ல சாஞ்சிட்டு தன்னுடைய பேரனை நெஞ்சில அணைச்சு படுத்திருக்கதும் இந்த படத்திலேயே ஒரு சீனை வச்சிருக்காங்க. அதுவும் லிங்க் ஆகும் அப்படின்னு பெரிய கூஸ் பம்ப் கொடுத்திருக்காரு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் இதே போன்ற லியோ பத்தின அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியா வந்துடும்.